எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகதேவ். வெல்கம் டு தேவ்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் வீடியோலாம் கிடையாது. நம்ம இந்த தந்தூரி சிக்கன் டெரஸ் கார்டனில் பண்ணப்போ நிறைய பேர் இந்த ஃபிஷ் டேங்கை பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெரஸ் கார்டனில் அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி செட் பண்ணி அதில் நம்ம ஃபிஷ் விடலாம்னா என்ன ஃபிஷ் விடலாம், அதை எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய க்வெஷ்சன்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கும். நானுமே இனிஷியல் டேஸில் அது இது பண்ணுறதுக்கு ரொம்பவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் குக்கிங்கை தவிர இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றினோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் என்னோடய 100 liters ஃபிஷ் பாண்டு. நான் காமிக்கிறேன் இப்போ இதில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கொய் ஃபிஷஸ் இருக்குது, 2 கோல்ட் ஃபிஷ் இருக்குது. இப்போ இந்த ஓடிட்டுருக்கு பாருங்கள், அதெல்லாம் கொய் ஃபிஷ் தான். ஸோ 3 கொய் ஃபிஷ் இருக்குது, கோல்ட் ஃபிஷ் அந்த பக்கம் இருக்குது காட்டுறேன். ஒரு 2 கோல்ட் ஃபிஷ் இருக்குது சின்னதாக, அந்த இருக்குது பாருங்கள் கீழே மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் நான் பண்ணியிருக்கிறேன். 5 ஃபிஷ் தான் போட்டிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ்ஷை வந்து க்ரௌட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாலே ஃபிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளான்ட்ஸ் வந்து லோட்டஸ் போட்டிருக்கேன், போன்சாய் லோட்டஸ் வந்து இருக்குது இதில். இந்த பக்கம் இதுவும் ஒரு லோட்டஸ் தான், அந்த பக்கம் இருக்கிறதும் லோட்டஸ் தான். நடுவில் இங்கே இருக்கிறது வந்து நான் லக்கி பேம்போ, நம்ம டேபிளெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டேபிளெல்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுதான் நான் இங்கே உள்ளே வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா நான் வெறும் கூழாங்கல் தான் போட்டிருக்கிறேன். உள்ளுக்குள்ளே இன்னர் பார்ட்டுக்கு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் வெறும் கோய் ஃபிஷஸ் கோல்டு ஃபிஷஸ் மாத்திரம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவுட் சைடு என்விரான்மெண்ட்டுக்கு அந்த ஃபிஷ் வந்து கரெக்டாக சூட் ஆகணும் அப்படின்னா கோய் ஃபிஷ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா கோய் ஃபிஷ்ஷோட பேரே வந்து பாண்ட் ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ கோய் ஃபிஷ் வந்து நீங்கள் அவுட் சைடில் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கோல்டு ஃபிஷ் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், பட் கோல்டு ஃபிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னா கூட நீங்கள் கோல்டு ஃபிஷ் சேர்த்து போட்டுக்கலாம். பட் மிச்சம் எந்த ஃபிஷ்ஷையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அவுட் சைடில் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி ரொம்பையும் கோல்டாக என்விரான்மெண்ட் ஆகிடுச்சு, அதாவது ஒரு 10 degrees Celsius கீழே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் ஃபிஷ்ஷஸை. அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஹீட்டர் போடுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃபுட்டு போட்டோன்னா எல்லாம் மேலே வந்துட்டுருக்குதுங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மிச்சப்படி மிச்ச நேரங்கள்லாம் ஈஸியாக சர்வைவ் ஆகிடும். ரொம்ப சம்மர் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே எதனா வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜான்வரியில் டெம்பரேச்சர் வந்து 10 degrees Celsius கீழே போயிடும். ஸோ அந்த டைமில் மாத்திரம் நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏர் ஸ்டோன் கூட போட்டிருக்கிறேன். ஏர் ஸ்டோன் வந்து கண்டிப்பாக தேவை, அப்போ தான் அதுக்குள்ளே வந்து ஏர் ஜென்ரேட் ஆகிறதுக்கு, அந்த ஆக்சிஜன் இதாகிறதுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபிஷ் ஒரு மாதிரி மேலேயே வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்டோன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுறப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி நம்ம கொண்டு விடுறது, ஏன்னா இந்த மோட்டரை வந்து நம்ம ஏர் பம்ப் வந்து நான் உங்களுக்கு போட சொல்கிறேன். அப்போ அந்த ஏர் ஸ்டோன் போடணுன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி வேணும். ஸோ அப்போ அதுக்கு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வயரை வந்து தயவுசெய்து பெரிய வயராக கொண்டு வர வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் வயரை கொண்டு வந்துட்டு இதில் நீங்கள் மோட்டர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த இடத்துல கனெக்ஷன் இருக்கோ அதுக்கிட்ட நீங்கள் பம்ப் அந்த மோட்டர் அடாப்டரை வச்சுட்டு நீங்கள் டியூபை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டியூப் மாத்திரம் வெளியே வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பெரிய டியூபாக நான் போட்டிருக்கிறேன். இதை நான் எக்ஸ்டென்ஷன் போட்டு போட்டிருக்கிறேன், உடலை ஜாயின்டர்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் பெரிய டியூபை வந்து நான் இங்கே வெளியே போட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த என்னோடய வீட்டுக்கிட்ட ரூம் கிட்ட வந்து இங்கே அடாப்டர் இருக்குது, இல்லைங்க காட்டுறேன். பாருங்கள் அடாப்டர் இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு அப்படியே வெளியே வர்றது எல்லாமே அந்த டியூப் மட்டும்தான், ஏர் டியூப் மட்டும்தான் வெளியே வருது. ஸோ அது நம்ம எலக்ட்ரிசிட்டி அதை பற்றிலாம் நம்ம பயப்பட தேவையில்லை, டியூப் வெளியே இருந்தால் ஆறாமல் அது இருக்கும்.
ஸோ பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் டெரஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டெரஸ் கார்டனில் இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன பாண்ட் நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.